Hi friends, அனைவருக்கும் வணக்கம். 8 to memory தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ், டிராவலாக் வீலாக் வீடியோஸ் அண்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆஃப் கேட்ஜெட்ஸ், இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே வரோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு மோட்டோரோலா மோட்டோ E7 பவரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே மொபைல், மோட்டோ E7 பவர் மொபைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் அண்ட் ஒரு கைட் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். எப்படி சிம் இன்சர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜிங் கேபிள், யூஎஸ்பி கேபிள், அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம சிம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீ வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த சிம் ட்ரேயில் சிம் பிளேஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி யூஎஸ்பி சார்ஜர். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் இன்ச் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.51 இன்ச், அதாவது சென்டிமீட்டரில் சொல்லணும்னா 16.54 சென்டிமீட்டர். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி 4GB, இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதாவது ரீட் ஒன்லி மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 64GB. ஸோ இன்பில்ட் மெமரி ஸ்பேஸ் வந்து 64GB அண்ட் எக்ஸ்பேண்டபிள் அப் டு 1TB. ரியர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13MP ப்ளஸ் 2MP, ஃப்ரண்ட் கேமரா வந்து 5MP. இந்த ஃபோனில் இன்க்ளூடாக இருக்க பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 5000mAh லித்தியம் அயான் பேட்ரி. ஸோ பவர் கொஞ்சம் நல்லா சஸ்டெயின் ஆகுது. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா மீடியோ டெக் ஹீலியோ G25 ப்ராசஸர். இப்போ இந்த மொபைலில் எப்படி சிம் அண்ட் மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்றது சொல்கிறேன். மொபைலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே அந்த பாக்ஸில் கொடுத்துருக்க பின் இருக்குல்லையா, அதை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிங்கன்னா அந்த சிம் ஸ்லாட் ட்ரே வந்து வெளியே வரும். அதில் தான் நீங்கள் வந்து சிம்மையும் மெமரி கார்டையும் இன்சர்ட் பண்ண முடியும். அந்த ஸ்லாட்டில் வந்து சிம்மையும் மெமரி கார்டையும் வச்சுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த ஃபோன் நல்லாயிருக்கு. ரெட் அண்ட் ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது. கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மொபைலில் வந்து ட்ராபேக் அப்படின்னு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து சிம் 1, 2 ரெண்டுமே இன்சர்ட் பண்ணிவிட்டு மெமரி கார்டையும் இன்சர்ட் பண்ணுற மாதிரியான ஸ்லாட்ஸ் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம் 1 போடலாம், சிம் 2 இல்லைன்னா மெமரி கார்டு அப்படி போடுற ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ட்ராபேக்காக தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் 8 மெமரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.